ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற தலைப்பு ஹவு டு டிரா டவ், அதாவது புறா எப்படி வரைவது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதில் எவ்வாறு பென்சில் ஷேட் பண்ணுவது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பென்சில் ஷேடு எப்படி பண்ணுகிறோம் எப்படி என்பதை இந்த வீடியோவின் கடைசி பகுதி வரை நீங்கள் பார்க்கலாம். அப்படின்னா உங்களுக்கு எப்படி பென்சில் ஷேட் பண்ணலாம் என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த பென்சில் ஷேடு நீங்கள் கற்றுக்கொள்வதனால் பெயிண்டிங் அருமையாக நீங்கள் பண்ணலாம். வாங்க பார்ப்போம். இப்போ புறா வரைஞ்சாய். இந்த புறாவுக்கு எப்படி பென்சில் ஷேட் பண்ணுறோம் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் வந்து இந்த பென்சில் சாதாரண பென்சில் அப்சரா டூ பி பென்சிலை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஷேடிங் பண்ணலாம். ஒரு பென்சிலே போதும், டூ பி பென்சில் ஒரு பென்சிலே உங்களுக்கு போதும். அதிலே நீங்கள் லைட் எடுத்துக்கலாம், டார்க் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஷேடிங் பண்ணிக்கலாம். முதல்ல ஃபஸ்ட் கோட்டிங் நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஷேடிங் பண்ணுங்க. பாருங்க வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஃபஸ்ட் கோட்டிங் ஷேடிங் பண்ணுங்க. இப்போ செகண்ட் கோட்டிங் அந்த மாதிரி பண்ணுறோம். செகண்ட் கோட்டிங்கில் ரெண்டாவது டைமாக எந்த இடத்துல டெப்த்து, அதாவது அதிக ஷேடு உழுதோ அந்த இடத்துல பண்ணுறோம். அந்த இறகுக்கு எப்படி பண்ணுறோங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் அடுத்த பகுதிக்கு வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ணுறோம். அப்புறம் கழுத்து பகுதிக்கு வந்து பாருங்கள், அடுத்த அதுக்கு கீழே ஃபஸ்ட் கோட்டிங். அதாவது மூணு விதமாக நீங்கள் வந்து ஷேடிங்கே பிரிக்குது. ஃபஸ்ட்டு கோட்டிங், செகண்ட் கோட்டிங், தேர்டு கோட்டிங் அப்படிங்கிற மாதிரி மூணு விதமாக ஒரு பிக்சருக்கு நீங்கள் ஷேடிங் கொடுத்தீங்க அப்படின்னா அது அந்த பிக்சர் வந்து நல்ல உயிரோட்டமாக இருக்கும். அதாவது இப்போ நான் செகண்ட் கோட்டிங் கொடுத்தேன் பாருங்கள், ஃபஸ்ட் கோட்டிங் முடித்த உடனே ரெண்டாவது செகண்ட் கோட்டிங் ஷேடிங் எப்படி கொடுக்குறேன் பாருங்கள். பென்சில் அதே பென்சில் தான், சேம் ஒரே பென்சில் தான், ரெண்டாவது கோட்டிங் கொடுத்தேன். இப்போ அடுத்தல பார்த்தீங்கன்னா அடுத்தல மூணாவது கோட்டிங் வரும். இதே மாதிரி மூணாவது கோட்டிங் வரும். இப்போ இந்த இடத்துல செகண்ட் கோட்டிங் பார்த்தீங்களா, அவ்வளோ அருமையாக ஷேடிங் மூலமாக அந்த பிக்சர் வந்து ஒரு உயிரோட்டம் கிடைக்கும். இரவில் இந்த மாதிரி டார்க் ஷேடு வரும். மூணாவது கோட்டிங் சொல்கிறது ஹை டார்க், அதாவது ஒரு படத்துக்கு வந்து ஃபினிஷிங்கில் ஹை டார்க் என்பது கொடுக்க வேண்டும். இந்த பாருங்கள் மூணாவது கோட்டிங் கொடுத்துட்டு வரேன். வந்து ஹை டார்க் என்று சொல்லுவாங்க. ஒரு படத்துக்கு முக்கியமான ஃபினிஷிங் ஸ்டேஜில் பார்க்கும்போது ஹை டார்க் முக்கியம், அதே நேரத்தில் ஹை லைட் முக்கியம். இப்போ பேக்ரவுண்டு இந்த மாதிரி கிராஸ் ஷேடில் பென்சில் வச்சு பிரிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். ஒரு பேக்ரவுண்டு ஒரு படம் இருக்குன்னா அதுக்கு பேக்ரவுண்டு கலரிங் பண்ணணும். இப்போ நம்ம சிங்கிள் ஷேடிங், அதாவது சிங்கிள் பென்சிலை வச்சு நீங்கள் ஷேடிங் பண்ணுறதுனால அதே பென்சிலை வச்சுட்டு நீங்கள் பேக்ரவுண்டு இந்த மாதிரி கிராஸ் ஷேட் பிரிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். நிறையா பிக்சர்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண இருக்கிறோம், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.